எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த கிரீன் கிரேப்ஸை வச்சு ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் இந்த பழத்தில் நம் உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான விட்டமின்ஸும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர் இருக்கு வயிற்று கோளாறு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அடிக்கடி நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலோ இல்லை ஜூஸாக கொடுத்தாலோ சீக்கிரமாக நல்லாடும் இது வந்து உடம்புக்கு மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்களையும் இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஃபேஷியல் பண்ணுறப்ப இந்த இந்த ஜூஸை வச்சு ஒரு ஃபேஷியல் செய்கிறப்ப ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ஜூஸால் முகத்தை மசாஜ் கொடுத்தா அது நார்மல் ஸ்கின்னாக மாறிவிடும் வாங்க இந்த பழத்தில் எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு சொல்லி நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி பச்சை திராட்சையில் ஒரு ஜூஸ் எப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த கிரேப்ஸ் வாங்கி நல்லா காம்பெல்லாம் எடுத்து நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ரெண்டு மூணு பீஸ் இது மாதிரி இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க சுகர் சுகர் வேணுங்கிறவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சுகர் இல்லாமல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் சுகர் விரும்புகிறவங்களும் இருக்காங்க அப்படி சுகர் வேணும்னா நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கால் கிலோ கிரேப்ஸுங்க அதுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பர் தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவை இந்த ஜூஸ்க்கு ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டால் போதும் சுகர் வேணுங்கிறவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஜார் நல்லா டைட்டாக மூடி மிக்சியில் வச்சு நல்லா ஜூஸ் பண்ணி அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மிக்சியில் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இதில் பண்ணிக்கலாம் இது மாதிரி நாங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லோருக்கும் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அதுங்க சுகர் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சீட்லெஸ் கிரேப் தான் இதே மாதிரி நீங்கள் கருப்பு திராட்சையிலையும் செய்யலாம் பன்னீர் திராட்சையிலும் செய்யலாம் தண்ணி இல்லாமே உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஃபில்டர் ஆகுது தண்ணி வேணுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் கிரீன் கிரேப் ஜூஸ் சீட்லெஸ் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு சிலர் லெமன் ஜூஸ் புழிஞ்சி விடுவாங்க தேவைப்பட்டால் புழிஞ்சிக்கலாம் பெப்பர் போடுறது வந்து எங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்னஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் ஸ்வீட்டு காரம் புளிப்பு லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா புளிப்பும் கொஞ்சம் சேரும் ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் புழிஞ்சிக்கலாம் நான் லெமன் ஜூஸும் இல்லாமல் தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு கிரேப் ஜூஸு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான க்ரீன் கலர் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நிமிஷமாக செஞ்சிடலாம் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் பாய்